Hi friends, welcome back to my channel, Vanashvam Recipes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லியோட சூப்பர் காம்பினேஷன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் டிங்னு கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் நம்ம வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு pan-ஐ நல்லா ஹீட் பண்ணி இதில oil ஆட் பண்ணிக்கிறேன். இந்த oil கொஞ்சமா ஹீட் ஆகட்டும். நம்ம எப்பவும் போல கொண்ட கடலை ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இது உங்களுக்கு வீடியோல காமிக்கல. இப்போ வந்து இதில வந்து கொஞ்சமா பெருஞ்சீரகம் நம்ம போட்டுக்கலாம் இல்ல சோம்பு சொல்லுவோம்ல அத போட்டுக்கோங்க. இதில வந்து இப்போ ஸ்டார் பூ போட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் போடும்போது நம்மளோட குருமா வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து இதில ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு ஏலக்காய் இதில போட்டுக்கலாம். இது வந்து எண்ணெயிலே நல்லா பொரியும் போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இதுல வந்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அவ்வளவுதான், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லேஸ் அந்த கலர் சேஞ்சஸ் இருக்கும். இதுல வந்து நம்ம கீர்ன மிளகாய் போட்டுக்கலாம். நான் ரெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு தக்கன நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ரெண்டையும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணும்போது இந்த குருமாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை, கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம். இந்த சன்னா மசாலா வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவுமே நம்ம வந்து மிளகாய்த்தூள் போட்டால் தான் நம்ம அந்த பச்சை வாசனம் எல்லாமே போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட குருமா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே தக்காளி போடுறதோட இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம இதில். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியே வந்து ஒரு நல்ல கிரேவி மாதிரி வந்துடும். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக நம்ம போடுறோம். இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பச்சையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வாட்டர்லாம் ஆட் பண்ணால் தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இதில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் கொண்ட கடலை அவிச்ச தண்ணியை தான் இதில் விட்டுக்கிட்டுறேன். விட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அவிய வச்ச தண்ணியை தூர ஊற்றாமே இதில் ஊற்றும் போது நான் அந்த சத்து வெளியே போகாமல் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். அதனால் இதில் ஊற்றி செஞ்சு பாருங்கள். அதுவுமே டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வந்துருச்சு. திருப்பியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஓரளவு, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியமான கிரேவி பாத்திரத்தில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டுக்கிடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க, பார்த்துட்டு போடுங்க. இப்போ போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்கும்போது நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் குருமா. நான் இதுக்கு ஃபுல்லாகவே சன்னாவை அவிய வச்ச அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு மூடி கூட நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கொதிச்ச பிறகு தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொதிக்கட்டும். நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த கொண்ட கடலையை வந்து நம்ம முந்தன் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நல்ல குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த கிரேவியில் நம்ம போட்டுடலாம். இதில் வந்து ஃபுல்லாகவே போட்டுறாதீங்க, கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கடுத்து ஒன்று செய்யணும். இப்போ வந்து இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சுண்டல் தானே அப்படின்னு நினைக்கிறோம், பட் சுண்டலில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியறதில்லை. இதை வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது நம்ம வந்து
குருமாவோ இல்லை அப்படின்னா ஒரு சாட் மாதிரி செஞ்சும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கலர் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். நான் நார்மல் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம சில பேர் வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து உங்களோட விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதும் இல்லை கொஞ்சம் கட்டியாக வைக்கிறதும் அது வந்து உங்களோட இஷ்டம். நான் வந்து ஓரளவு கட்டியாக தான் பண்ண போகிறேன். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி விட போகிறோம். அதுதான் இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறது. இதுக்கு வந்து முந்திரி பருப்பு, சோம்பு, கொஞ்சமாக தேங்காய் துண்டுகள், இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்து கரம் மசாலா சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கரம் மசாலா கூட போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம வந்து ஜீரகத்தூள் போட்டிருக்கதே ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இந்த தேங்காய் துண்டுகள் ப்ளஸ் முந்திரி ப்ளஸ் இந்த சோம்பு பெருஞ்சீரகம் இருக்குல்ல, இதை மூணையும் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கும்போது அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுக்காக தான் அவங்க அந்த பெருஞ்சீரகத்தை பவுடராகவே எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி இது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சோண்டு வெங்காயம், ரொம்ப வேண்டாம், கம்மியாகவே போதும். இந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்துக்கோங்க இந்த அளவில் இருக்கணும் பேஸ்ட்டு. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை இந்த குருமா வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம விட்டுடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி விடும்போது பார்க்கவே குருமா வந்து கொஞ்சமாக ஒரு கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு நல்லா கொதிக்கும் போது சரியாயிடும். இது வந்து கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம ஊற்றுறோம். இதில் வந்து இப்போது அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதையும் இதில் ஊற்றிடலாம். வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை மூடி போட்டு கூட மூடி வச்சுருங்க. கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் அவிச்ச கொண்டக்கடலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட குருமாக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு சீக்ரெட் மெத்தட், நம்ம குருமாக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்துக்கோங்க ஓரளவு குறகுறப்பாக இருக்கணும், தண்ணியெலாம் விட வேண்டாம், அப்படியே நார்மலாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிரேவியில் இதை போடலாம். இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிறாதீங்க, நல்லா குறகுறப்பாக இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக உங்களுக்கு சொல்லியிருக்கும் போது உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்னு தெரியும். பட் இல்லவே இல்லை, நீங்கள் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு இந்த குருமா வச்சு முடிச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட குருமா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இதுக்கு மாதிரி எல்லாத்துக்கும் சூப்பர் டூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை சென்னா குருமா எப்படினாலும் சொல்லிக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஆன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.